கேட்ட நீ தான் பார்த்து நீ ரைக் அவுட் என்ன டாபிக் அதில் வந்து வயது போன நேரத்தில் வந்து இப்போ வெளிநாட்டில் புலம்பு எழுந்திருக்கிறாக்கள் வந்து வயது போன நேரத்தில் வந்து அவ எப்படி அந்த காலத்தை கடக்கணும் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இது நல்ல ஒரு டாபிக் அதால எனக்கு அது ஆக்கள் வந்து ஃபோன் பண்ணி கதைக்கு ஒரு ஷோ அதுல நீங்க எடுத்துக்காட்டிங்க அதே மாதிரி கணக்கு ரேடியோ இது நடத்தினம் ஆனா என்னென்ன கதைக்கிறதுக்கு ஒரு தயக்கமா இருக்கும் தானே உம் ஆனா எனக்கு இந்த டாபிக்கை பார்த்தே நீ எனக்கு போய் புகுந்து உங்களுக்கு சொல்லியே ஓடி போய் விழுந்துருக்கும் அந்த போய் பாத்து எனக்கு என்னன்னா இங்க வந்து அந்த வயது போன ஆட்களை பாக்கே பாக்குறோம் தானே எல்லா நாட்டுக்காரரையும் பாக்கினா பார்க்குறேன் அப்ப மல்டி கல்ச்சரல் ஆக்களை நான் பாக்கீங்க எனக்கு அவையாவே எப்படி அதை கொண்டு கடந்து போயினோம்ன்ற ஒரு இது தெரிஞ்சதாலே எனக்கு கதைக்கு ஆசைப்படுறது போயிட்டேன் பண்ணுங்க இஞ்சி இருக்கிற ஆக்கள் அங்கே இஞ்சி சந்தோஷமா வாழ்ற பத்தியோ இல்லை இல்லை இல்ல வயது போன நேரத்தில் இந்த புலம் பயந்துருக்கிறேன் தானே உலகம் முழுக்க அவே வந்து எப்படி அந்த காலத்தை கடக்கினோம்

அங்கே இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அங்கே வளர்ந்த மரத்தை கொண்டு போய் பிடுங்கி இஞ்ச நட்ட மாதிரி ஆனால் அவர்கிட்ட பிள்ளைகள் வந்து இஞ்ச வளர்ந்த மல மரம் அது அது ஒரு எக்ஸாம்பிள் தான் அவரும் ஒரு கவலையாக தான் காய்ச்சார் அதை கேட்க தான் இப்போ நீங்கள் கயக்க போகிறீங்க அந்த டாபிக் என்ன கேட்க எனக்கு தெரியும் நீங்கள் என்னத்தை கலைக்க போகிறீங்க ஏன்னா தெரியும் தானே நீங்கள் எதை பற்றி கைப்போ அந்த மிச்சாக்களுடைய கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒவ்வொரு ஆக்களும் ஒரு வேறு வேறு ஒரு கண்ணோட்டத்திலேயே தான் இருக்கணும் இருக்கணும் அதான் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு வந்து கதைச்சு அவள் வந்து இங்கே வந்து இந்த வயசு போன ஒரு மீட் பண்ணுறதுக்கு கொண்டு ஒவ்வொரு வீக்கில் இருக்கும் அங்கே போய் வாரது அப்போ ஒவ்வொரு தமிழ் ஆக்களோட கலந்து டூர் மாதிரி போறாண்டு அதெல்லாம் இருக்குது எக்ஸ்கியூஸாக கண்டபி இருக்குது ஒரு எக்ஸ்கியூஸாக பாவிக்கணும் ஒரு ஓகே இங்கே வந்து இந்த இஞ்ச ஒரு புது புது விதங்கள எங்களை சந்தோஷத்தை கூ கூட்ட கூட்ட அந்த அந்த ரோட்டுக்கு போ அந்த பாதை எடுக்காதனால நாங்கள் ஜஸ்ட் எக்ஸ்கியூஸாக சொல்லலாம் தானே அங்கே வந்துட்டோம் வந்துட்டோம் யுத்தம் என்ற காரணங்கள் காரணங்கள் சேர்க்க வரைக்கும் சேர்ந்துக்கிட்டு தான் அங்கே போகணும் அடுத்தது என்ன கூடுதலான அதில் நான் அறியக்கூடியதாக இருந்துச்சுன்னா பிள்ளைகள் பார்ப்பினோம் பிள்ளைகள் பார்க்கணும் அதெல்லாம் என்ன என்ன பொறுத்தவரை அதில் நான் நான் டோட்டலி அதை தான் எங்களை பிள்ளைகள் பார்க்கணும்

பிள்ளைகளுக்கு கணக்கு அவங்களோட டைம் அவங்களோட இருந்தானே ஒரு மேபி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவை அவன் நீ மேபி பிள்ளைய நீ கொஞ்சம் திருப்பித்தான்னு மேபி அதுல தப்பு இல்லை அது தப்பு இல்லையே சில கல்ச்சர்ல அப்படி இல்லை சில கல்ச்சர் மேபி சிக்ஸ்தீனோட அந்த முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் கூடுதலாக கணக்கு அவைக்காக வாழினும் அது அந்த நேரம் நாங்க எதிரா ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லாரும் இந்த நாட்டில இருக்க போறோன்னு நான் தெரிஞ்சவே வேற ஒரு நாட்டுல இருக்கணும் கிட்ட இல்லாம மீத இருக்கணும் அவங்களுக்கு ஆயிரத்தி தொட்டு பிரச்சனை வரையிக்க நாங்க அவங்களையே பிடிச்சி இழுத்துக்கொண்டு எங்களுடைய மோட்டிவேஷன் எனக்குள்ளே கணக்கை தேடலாம் நான் தேடுறேன் இப்போ எத்தனை நாட்டுக்கார்ட நான் பார்க்கலாம் இந்த நாட்டில் இவ்வளோ தேடக்கூடியது இருக்கேக்க நானே அவையை பிடிச்சி தொங்கி கொண்டிருப்பேன் நான் செய்கிறெல்லாம் செய்யணும் ஆனால் எனக்குள்ள கணக்கு அறிவு இருக்குது நான் படிக்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது தேடலுக்கு எத்தனையோ இருக்குது அதை தேடி கொண்டு போயிருக்கேன் பிள்ளைகளை நாங்கள் நோக்கி கொண்டு போக வேண்டிய தேவை இல்லைன்றேன் இப்போ வய கூடுதலாக ஒரு ஏஜுக்கு நான் ஒரு லேடியை பார்த்தேன் அஞ்சு தன் நாட்டு காரை காரோடய லேடி ஒரு நாள் ஒரு எயிட்டி டூ இருக்கும் கார் நான் நடந்து போகிறேன் காரை வந்து அப்படி யூ ட் அடித்த விதத்தை பார்த்தேன் நான் சொல்லியிருக்கேன் தானே அப்போ அவங்கள ஏன் அந்த அந்த கான்பிடன்ஸ்ல இருக்கிறாங்க அதே இது எங்களை எனக்கு வரணும் அதான் நான் போய் கதை உங்களுக்கு முந்தியிருந்தே நீங்க ஒரு என்னது இன்னொரு ஆள்கிட்ட நம்பி இருக்கக்கூடாது பிள்ளைகள்கிட்ட என் நம்பிக்கை இருக்கக்கூடாது வரி இருந்ததுனால மேபி அதால் அது இருந்தனால மேபி நாங்கள் வேறு விதத்தை கண்டுபிடிப்போம் ஆன்லைன் பேங்கிங்கை நீங்களா எப்படி செய்யறேன்னு பழகுவீங்க அது பழங்குதோ நான் எந்த நேரம் என்கிட்ட வந்துடும் நீங்களா பழகுவீங்க நீங்களா வேற என்ன இருக்கு அந்த டெக்னாலஜி இந்த ஆப்புகளை முழுக்க முழுக்க நீங்களாக படிப்பீங்க ஏன்னா நீங்கள் பிக்காலத்தை நீங்களாக தங்கி இருக்க ஒரு ஆள் பார்க்க மாட்டேன்னு முடிவு எடுத்தனால மேபி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செதுக்கலாமே என்னென்ன

இப்போ எல்லாரும் எல்லோரும் கிட்டே இருக்கணும் நீங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்க ஒன்று செய்து தருவீங்க நீங்களாம் தூரம் போனீங்கன்னா யார் நான் எனக்கு செய்யறேன் எல்லாமே நாங்கள் தான் இருக்கோம் ஆனால் அது 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 உண்டு ஆனால் அந்த ஸ்கில்ல படிக்கிறது நல்லது தானே அந்த ஸ்கில்ல படிக்க தானே நாங்கள் இன்னும் டெவலப் ஆகிட்டே போகலாம் கொண்டு போயிருக்கேன் இப்போ ஒரு ஒரு வயசுக்கு பிறகு இயலாம வர நடக்கிற கஷ்டம் உழம்புற கஷ்டம் அது 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 வந்து வந்து எயிட்டி ஃபைவ்க்கு எயிட்டி வச்சதெல்லாம் எயிட்டி பிளஸ்க்கு மேலாக தான் ஆக்களுக்கு அது வரும் அதுக்கு முதல்ல எவ்வளோ டைம் இருக்கு சிக்ஸ்டியில் இருந்தாலே எவ்வளோ டைம் இருக்கு நீ சிஸ்டிஸ் எங்களோட ஊரில் வயசு போன ஆக்களுன்னு சொல்லிடுன்னு மன்றன் என்ன வயது போயிட்டது வயது யா அப்படிதான் எனக்கு எனக்கும் அப்படித்தான் இருந்தது இப்ப நீ எந்த நீங்க அப்பாவும் நீங்களும் அப்பாவும் இப்ப இப்ப அந்த வயசுகளை நோக்கி வரைக்கதான் தெரியுது வா இது அவ்வளவு வயசு இல்லை

இப்ப நான் கடைசி அந்த ரேடியோ சொன்னா அந்த ஒரு 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 ஏஜ் ப்ரா கூட டெக்னாலஜியை படிக்க படிக்கிறது என்ற தாழ்மையான வேண்டும் சொன்னானே ஏன்னா நான் அதை படிச்சதால நான் ஒவ்வொரு நாளாந்த என்ன 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 செதுக்கி கொண்டு போறேன் அப்ப அதுக்கு காரணம் நீ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தந்தது மிச்சம் என் இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மா இப்ப வந்து இந்த சோஷியல் மீடியா எல்லாரும் வந்துட்டு சோஷியல் மீடியா போனோம் ஓட்டோமெட்டிக்கா எல்லாரும் பழகிட்டின்னா நினைக்கிறேன் எல்லாரும் வச்சிருக்கோம் எல்லாரும் வாட்ஸ் ஆப் இல்ல எல்லாம் வச்சிருக்காங்க

ஏதா ஒன்று அந்த அத நான் அந்த சப்ஸ்டிட்யூட் நாங்க அதே மாதிரி இருக்கு அது ஏத்துக்கலாம் அதே மாதிரி இருக்கு அந்த லைஃப்க்கு வேற அது நான் என்ன சொன்னாலும் انا அங்க தான் எனக்கு ஆசை இருக்கும் ஆனாலும் இனி நாங்கள் ஒரு ஏஜ் புற நான் ட்ராவல் பண்ணிடலாம் फ्लाइटல அப்படியே ஒண்ணுனா குறைஞ்சொண்டு போய் கே பேந்து நாங்க ஸ்டக் ஆயிடுோம் இல்ல ஏஜுக்கு மேல ஏன் அந்த கதை வருது இல்ல இல்ல ஒரு ஏஜுக்கு ஆக ஏகே வந்து ஃப்ளை பண்ணி போகக்கூடாது முடியாத கட்டம் கட்டம்பாரிய கே இஞ்சி நாங்க develop பண்ணிரவேமே அப்ப நாங்க சே ட் ட் அது மட்டும் இல்லை இப்ப அதான் இंजे இंजे வித்தியாசமா இருக்கும் இंजे நீங்க ஒரு சைக்கிள் ஆப போய் அங்க சைக்கிள் ஒரு மாதிரி இருக்காது ஆனால் இंजे ஒரு அற்புதம் இருக்குன்னு மேபி ஓப்பன் ஐயோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அத அவளாதா அத நாம்பே கிளட்சினா இந்த அது நல்லது எல்லாரும் அந்த ரேடியோ புரோகிராம்க்கு போகலாம் ஐ

எங்கூட இல்லோட பஞ்சம் வந்தது எங்கூட வீட்டு முருங்கையில கஞ்சி தான் நாங்க குடிச்சோம்னா அந்த இந்த வருஷம் நானே கிரேம் எயிட்டி எயிட் செவன்டி செவன்டிஸ்ல அப்பா நினைக்கிறேன்னு கூட அம்மாக்கள் எல்லா வீட்டையும் தோட்டம் ஆனால் என்ன தோட்டம் முருங்கை மரம் இருக்குன்னு சண்டையில இருக்கும் மூசு மூசு முசு இருக்கும் ஐயோ குறிஞ்சா இருக்கும்னு அப்படியே அடிக்கிக்கிட்டே போகலாம் முருங்கை மரத்துல சீசனுக்கு தான் முருங்கை க வருமா வருஷம் ஃபுல்லா வருமா ஆனால் எங்க வீட்டே வந்து கொண்டே இருந்தது தொடர்ந்தே வந்து கொண்டு இருந்தது ஆனால் சீசனுக்கும் இந்த மாங்காய் எல்லாம் சீசனுக்கு தான் வருது அப்படி ஒவ்வொன்றும் மாறி மாறி வருதுல வேற வேற ஓ வேறு ரெயில எல்லாம் எல்லா வீட்டையுமே இருக்குமே பஞ்சமே இல்லை இப்போ இஞ்ச பேர் நாங்கள் என்ன செய்யறோம் தோட்டம் செய்கிறோம் அப்போ அந்த நேரம் அங்கே வந்து மரங்களில் இருந்தது தோட்டம் செய்யலை மிளகா கண்டு கீரை அதெல்லாம் அந்த நொலேஜ் எங்கிட்ட இல்லை இப்போ இங்கே வந்து தோட்டம் செய்கிறோம் நல்லா நல்லா எங்கட வீட்டையும் எல்லாம் எடுக்கிறோம் போதும் ஓகே திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்தாச்சு ஏ அது இன்ட் இன்ட்ரெஸ்டிங் தொப்பிங் தான் நல்லா இருந்தது கேட்குறதுக்கு ஆனால் என எனக்கு என்னெண்டா இன்னொரு ஆள் அந்த கருத்தை இன்னொரு ஆளுக்கு பூ தேயலாது பூத்துவும் கூடாது அவையண்ட லைஃப் அவே வேண்டிய லைஃப் தான் அதனால் ஒன்றும் பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட் டொப்பிக் என்ன எடுத்து கேட்க போகிறீங்க நான் வந்து எங்களை சின்னமட்டை எடிக்க அவர் படிக்க என்னத்துக்கு போனவர் தெரியும் தான்

லாக்டவுன் முடிஞ்சு லாக்டவுன் முடிய முடியலையா ஜிம் திறக்க போறாங்க நீ இங்கே இப்போ கடையலுக்கெல்லாம் மாஸ்க் போட்டுட்டு தான் போகணுமா கடையலுக்குள்ள கடையலுக்கு உள்ள எல்லா கடையலுக்கும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மாஸ்க் இல்லாமல் போயிடல இங்கே யாரும் போடல போடாமல் தான் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ போட்டுடணுமா அது இஞ்ச ஒரு உடனே சொல்வழி கேட்பாங்க ஆனா அமெரிக்காவில டெக்ஸஸ்ல வந்து எல்லாம் மாஸ்கை போட சொன்னதுக்கு போராட்டம் செய்யறாங்க இல்லடா நான் போட மாட்டேன் நீ யாரு எனக்கு சொல்ல என் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் நீ இதுன்னு கண்ணா பின்னான்னு சத்தியம் அமெரிக்கால தான் இப்படி நடக்கிறதா பாவாண்ண போடுவோம் கூடுதோ அது பெரிய நாடும் மேபி கூட ஆனால் அங்கே அப்படிதான் அந்த ஓவரால் ரூல்ஸ் போட்டால் சனம் சில எல்லாருமே சில சில ஸ்டேட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கண்ணோட்டம் இருக்கு அவைக்கெல்லாம் பிடிக்காது அது கையிலேயே கண்ணை கொடுத்து போட்டுன்னு என்ன அதால தான் இப்ப என்னண்டா அவை இப்ப இப்ப நீங்க மாஸ்க போட சொல்ற நாளைக்கு என்னன்ற சொல்லுவேன் இப்ப இந்த கண்ணை பேன் பண்ணுவேன் அதால அங்க இருக்க இந்த ரிப்பப்ளிகன்ஸ் மோஸ்டா அவைக்கு ரூல்ஸ் சொன்னாவே பிடிக்காது இந்த சதர்ன் ஸ்டேட் சவுத்துல இருக்க ஸ்டேட்ஸுக்கு அதான் நான் பார்த்தோன்னே அங்க இந்த போஸ்டர் எல்லாம் அடிச்சு நிக்கிறாங்க நோ நான் மாஸ்க் போட மாட்டேன் போட மாட்டேன் மாட்டேன் நடம் படிச்சுட்டு இருக்கு பார்க்க என்ன ஒரு வித்தியாசம் என்ன அந்த ஆனா அந்த கன் கொடுத்ததும் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அந்த ம சில சிலையா இப்போ கண்ண ஷூட்டிங் நடக்க ஆக்க சொல்றாங்க கன்ன பயன் பண்ண பயன் பண்ணனும் அது செய்யணும்னு அது ஒரு கண்ணோட்டதுல நானும் அப்படிதான் நினைச்சேன் நான் ஓகே என்னதுக்கு இப்போ இஞ்சி யுகேல கண்ணே இல்லை கன் வயலன்ஸ் பயங்கர குறைவு யாருமே பெருசா வாங்க இல்லை எடுக்கிறதும் வேண்டுறதும் அந்நேரம் கத்தி கத்தி பிரச்சனைதான்னு சரி கத்தி தான் இந்த கன் மாதிரி ஆனா அமெரிக்கால என்னண்டா நான் பேருந்து கொஞ்ச கொஞ்ச நாள் தானே எனக்கே இந்த ஒப்பீனியை கொஞ்சம் மாற்றி நான் ஏன்னா கன் அங்கே பேன் பண்ணக்கூடாது இப்போ பேன் பண்ணக்கூடாதுன்னு அங்கே வேற பிரச்சனை கன் எல்லாம் அங்கே உடனே போய் வேண்டிடலாம் அதான் அங்கே இருக்காங்க உடனே இந்த இஞ்ச டெஸ்கோ வால்மார்ட் சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்லேயே போய் அங்கே கன் வேண்டலாம்

கணக்கை அந்த ஈஸியா கண் ஆக்கில் வேண்டிருக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை பொலிட்டிஷியனுக்கு செய்ய வைக்கிறது ஆக்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு கண் விக்கிறதுக்காக டாக்கு டாக்கு அது ஒன்று நடக்குது இப்போ இந்த கண்ணுகள் வந்து கண் கண்ணு கதை கதை நீங்கள் தானே கேட்டு கேட்டு சொல்ல இல்லை அது அது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் மேம் அமெரிக்காவுக்கும் கண்ணுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் நல்லது நல்லது ஆனால் அது ஏ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு வயல் கண்ட்ரி தானே இப்போ அதனால அவங்க கண் தேவையா வைக்கி அதுதான் அவங்க தேவையான இந்த தான் நான் பிரச்சனை ஏகே ஃபோர்ட்டி செவன் அந்த அதால தான் பிரச்சனை அதால தான் இந்த ஸ்கூலில் ஷூட்டிங் நடக்கலாம் அப்படி கன் அதான் இப்போ ஒரு ப பையன் இருக்கார் ரெண்டு நான் பஸ்ஸில் போயிக்க சந்திக்கிறேன் சந்திக்க அந்த பையனுக்கு ஒரு சடனாக ஒரு ட்ரைவர் உண்டு இந்த அவர் பஞ்ச் பண்ணுறது வேண்ட இல்லை காசுன்னு சொன்னே நீ அவரை கோவம் வருது கோவம் வந்து டக்குண்டு அடிக்கிறார் காலால் உட உதைகிறார் அந்த பஸ் அடிக்கி அவர் அவர் தர நீ கன் இருந்தால் உண்மையாக நான் நினைக்கிறேன்னு டக்குனு தூக்கி போட்டு சும்மாவது துரு

பரவாயில்லை இங்கே மாதம் சொன்ன உடனே எல்லாம் செஞ்சிருவாங்க இஞ்சிய உடனே நியூஸ்லாண்டும் அப்படிதான் நியூஸ்லாண்டில் லீகலாக இருந்தது அமெரிக்கா மாதிரி அந்த போன வருஷம் இந்த மாஸ்க்கில் போய் சு சுட்டர் ஒரு ஆள் போய் மாஸ்க் தெரியுன்னு தெரியும் அதோட அண்டையோட அப்படியே லீ ஆகிட்டான் ஒரு ஒரு அதான் ஒரு அதிசயம் சம்டைம்ஸ் அப்படி ரூல்ஸ் ஒரு நாடு ஒரு ரூல்ஸை கொண்டு போய் பயங்கர கஷ்டம் ஆனால் அவங்க ஓவர்நாய்ட் இந்த ஒன் வீக்குள்ளேயே ரூல்ஸை கொண்டு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அந்த ஒரு தாத் நல்ல ஒரு நேரமா போச்சு அவைக்கு எடுக்கிறதுக்கு இல்லாட்டி போராட்டம் செய்த இத்தனை எல்லாம் நான் யோசிச்சேன் சம்டைம்ஸ் வந்து இந்த ஏதோ ஒரு பேடா தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வருது ஆனா அதுக்கு முதல் மனுஷங்களால ஒரு முடிவு எடுக்க எல்லாமே இருக்கு இப்பவும் இந்த கொரோனா நேரம் எவ்வளவு கொண்ட்ரோல் பண்ணிக்க அதுக்கு எல்லாரும் அதை கேட்டு இருந்தது தானே இப்ப எல்லா நாடுலையும் ஸ்ரீலங்கா இந்த எல்லா நாட்டுலயும் கூடுதலா அடங்கி இருந்தது தானே நோமலா இல்லாட்டி கஷ்டம் அப்படிதான் ஆனா எல்லாம நடந்தால் தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்கு பையன் நாங்கள் நீ மாஸ்க் எல்லாம் இன்னும் வேண்டி வேண்டி வைக்கிறேன்னு போயிக்க கொண்டும் போகணும் பேக்கில் வச்சு கொண்டு ஏன்னா இப்போ தூரம் போயிட்டு திரும்பி வரணும் இப்போ கையில் இருக்கணும் என்ன உள்ளே உள்ள உள்ளே விட மாட்டாங்க கடையில் கொஞ்சம் மாஸ்க் போடாமல் அதில் இப்போ இல்லை ஒரு ஆள் செக் பண்ணி கொண்டு தானே இப்போ ஸ்ரீலங்காயெல்லாம் ஸ்கூல் தொடங்கிட்டு இப்போ திருப்பி மூடி இருக்கணும் கொஞ்சம் கூட வந்தாண்டா மூடி கொண்டு வைக்கணும் ஓகே

ஆக்கள் நான் எங்கட வீட்டை சீட்ஸ் இருக்கு நான் இந்த முறை அதை பக்குவமாக அடுத்து ஆக்களை எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் ஒரு ரெண்டு மூணு கீரை வச்சாலே அவைக்கு பேருந்து கீரை தா இது வந்துடும் கீரையா கீரை எல்லாருமே நோமலாக பாவிக்கிற சாமான் எல்லா எல்லாருக்கும் தேவைப்படுது ஓ அதெல்லாம் கொடுப்போம்ன்ற இருக்க வேற என்ன வேற என்ன கீரை வேற என்ன எடுத்து கீரை வல்லார கீரை அந்த ரஜிபா மோட்டி வாழ்க்கை வந்து ஓ ஏ அந்த கதையை சொல்லுங்க நீங்கள் சொல்ல அதான் ரஜிபம் பட்டிக்கில் வச்சிருந்தாங்க அந்த வல்லார கீரை ரஜிபம் பட்டிக்கலாம் ஓட்டை போட்டு வெளியாக போகுது

பிக்சரை காட்டுறார் இப்ப மிச்ச பிளான் தண்ட பாட்ல இருக்கணும் தண்ட பல வரணும் தண்ட பாட்ல இருக்கணும் இந்த சில பிளான்ஸ் வந்து அந்த கேரக்டரை காட்டினா அதை பார்க்கு தான் அது ஒரு இன்னொரு டைமென்ஷன் ஏதோ ஓப்பன் ஆகுது எங்களுக்கு அவ பாக்குற விதம் மாறுது ஆஹா இது இது ஒரு இது எல்லாமே உயிர் தான் இது ஒரு வித்தியாசமான ஏரியா ஏரியா பிடிக்குது ஒரு பட்டிய ஓட்ட போட்டுக்கிட்டு வெளியே வரப்போற நடமுறைக்குது ஓ சுத்தி போகுமே அது போய் மற்ற மரங்கள்ல சுத்தி சுத்தி படருது உம் அது என்ன வேற பக்கத்துல இருக்க எல்லா மரத்தையும் சுத்தி போட்டு சுத்தி போட்டு படர்ந்து படந்து அவனுக்கு மேலே படந்து கொண்டு போகுது அப்ப என்ன ஒரு அற்புதமா என்ன உயிர் இல்ல அது ஐடியா இல்ல போய்கிட்டே இருக்கு முட்டா போய்க்கிட்டே அதான் நான் விஷயம் எங்க ஏரியா இருக்க எல்லா மனிதர்களையும் ஒரு ஆறு மாசம்ல ரெண்டு மூணு வருஷம் வேற எங்கேயா கொண்டு போயிட்டு திருப்பி வந்தா அந்த இந்த எங்க கிரேப் மரம் ஏரியாவே பிடிச்சிரும் முழுக்க பிடிச்சி வீடு வீட்டு வீட்டுக்குள்ள போய் வெளிய வந்து மேல ஒரு ஓட்டுக்கு மேல எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நிக்கும் சரி வின்டருக்கு எப்படி இருந்தவ வின்டருக்கு எப்படி இருந்தது இடத்தை பார்த்த என்ன மாதிரி இருந்த எங்க காடை காடல்ல அஞ்சு ஒரு மூன்று எவ்வளவு என்ன மாசம்

சீ கிளங்கள் எல்லாம் செத்துருங்க போயிட்டு ஹைபனேஷன் அப்படிதான் இப்ப மிருகங்களும் சில நம்ம கரடியும் அப்படி கரடியும் கரடியும் இந்த வின்டர் இடத்துல இருக்கு கரடியால் எல்லா கரடியும் நினைக்கிறேன்

சமருக்கு திருப்பி வரும் எப்படி பார்த்தீங்க சாப்பாடு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு உம் அப்படி எங்களுக்கு இருந்தால் சூப்பராக இருக்குமே விண்ணி விண்டர் வின்டருக்கு தானே விண்டருக்கு ஒரு கவுண்டமே இல்லாமல் வேலையை பூரா வந்து படக்குறது போகிறது வாரதா நேரம் ஆனால் இல்லை அப்படியே சும்மா படம் உருங்கநிலைக்கு உருங்கநிலைக்கு போயிட்டு திருப்பி சம்மருக்கு மட்டும் முழிச்சி எழுமியும் அது நல்ல ஐடியா ஒரு வயசு போகக்கூடாது இந்த உண்டு வெஞ்சாய வண்ணான்னு அப்படியே உருவாங்க நிலையிலே ஆக்கிட்டு வந்துட்டு போய் சமருக்கு வயசு போகாமல் இருந்தால் சரி மட்டு என்ன ஒன்று கண்டுபிடிச்சின இந்த சம்மர் நேரம் நாங்கள் தோட்டம் செய்யக்கே அப்படியே ஒரு சந்த என்னன்றா எங்க லைஃப்ல இவ்வளோ ஆனாலும் குளிர் நாடு குளிர் நாடு ஐயோ இருந்தது ஒப்போசிட்டான இருக்குது பேர் ஒரு ஆறு மாசமாவது நான் ஏற்ற வெதர் வருது கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் வருது பேருந்து எங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியுது இப்போ வின்டர் இருக்கேக்கு தான் எங்களுக்கு இந்த சம்மர் அப்ரிஷியேட் பண்ணுறோம் இந்த நேற்று சொன்ன மரங்கள் உதிர்றதா எல்லாம் தெரியுது ஐயோ அந்த சீசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் ஒரு ஒரு ஸ்பெஷல் பயங்கர ஸ்பெஷல் இப்போ ஏன் அவருக்கு இந்தியாவில் எனக்கு சீசன்ஸே தெரியாது ஓகே மழை பெய்யுறது வெயில் அடிக்குது மழை பெய்யுது அது அது தெரியும் ஆனால் இந்த இது இல கொட்டோ இந்த இன்னும் எல்லா சீசனும் ஒவ்வொரு பருவத்தையும் அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கும்

ஒரு சந்தோஷம் இல்லாமல் மூட்ல இருக்கு இப்பயே இன்றைக்கு வந்து கொஞ்சம் அப்போ க்ளவுடியாக உடனே சந்தோஷம் இறங்கும் ஏ சந்தோ சந்தோஷத்துக்கும் எங்களுடைய ஹோம் சந்தோஷ ஹோமோன்ஸுக்கும் வெயிலுக்கும் சம்மந்தம் இருக்கு அது நான் என்ன இப்போ நான் நான் அப்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேனே ஒரு ஆள் வந்து ஆடு முயற்சி கொண்டு போகிறார் அந்த மகிழ்ச்சி பற்றி ஒரு அந்த ஆள் ஒரு பெரிய ஒரு வேறாம் அவரை இப்போ மூஞ்சியை பார்த்தா பேராம் ஏன்னாண்டா அவர்கிட்ட மகிழ்ச்சியை அவர் தொலைச்சிட்டு அந்த கார் சம்பந்தப்பட ஐயோ யாரை அடிச்சுடுவான் யாரை கறிடுவான் அதுலேயே தங்கி கொண்டு போவினமா புரியுதா அப்போ அந்த மகிழ்ச்சியை அவர் அனுபவிக்க இல்லாமல் அவர் அந்த பொருட்கள்லேயே தங்கி இருக்கா இப்போ வேலைக்கு போனால் வேலையை செய்கிறதுல வேலை சம்மந்தப்பட்டதை தூக்கி வச்சுக்கொண்டு தண்டை சந்தோஷத்தை இருக்கிறதாம் அப்போ அவர் சொல்ற மகிழ்ச்சி என்றதை நீ ஒரு ஏதோ ஒன்றை தூக்கி கொண்டிருக்க இப்போ ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் ஒரு அந்த ஓடுறவர் வந்து அப்படி ஓடிக்கொண்டு அவர்கிட்ட வீட்டு பிரச்சனை அதை பற்றி யோசிச்சு கொண்டே இருப்பாரா அப்போ அங்கே சந்தோஷம் அவருக்கு கண்டதை வந்து இழந்து அனுபவிக்கணும் இல்லையாண்டு இப்போ ட்ரெயினோடைய கா அந்த பக்கத்தில் சைட்டலாட அருமையான ஒரு மரம் போதாட இஞ்சி பெற ஒரு குழந்தை பிள்ளை ஓடிக்கொண்டு வருது எப்படி சிரித்து கொண்டு வருது அப்படி ப்ரெசண்டில் இருந்து சந்தோஷத்தை எடுக்கணும் இல்லையாண்டா மாதிரி அந்த உண்மைதான் இப்போ நீங்கள் சொல்ல வருது இப்போ டிசம்பர் டைம்லேயும் விண்டர் டைம்லேயும் நாங்கள் அதை செய்யலாம் அதுதான் விண்டர்

செல்ஃபிஷா நல்ல சந்தோஷம் இப்ப இப்படி இப்படி இப்படிதான் செய்யலாம் ஆனா அதான் செய்யறது கஷ்டம் தானே பிராக்டிஸ் பண்ணி வந்து அந்த அந்த நேரம் சினோவில் விளையாடுறது ஆ செய்யுது கரெக்ட் எல்லாம் வச்சு முகம் எல்லாம் வச்சு இது அதுகளுக்கு குழந்த பிள்ளைகள அது அப்புறமேந்து எங்களுக்கு இந்த வின்டர் டைம்ல கணக்கு இருக்கு கிறிஸ்மஸ் வர்றது நியூ இயர் வருது அந்த டைம் அதனால இந்த டிசம்பர் மாதமே கொஞ்சம் பிஸியா போகணுன்னா ஹாலிடேஸ் எல்லாம் வரதுக்கு கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படி கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் அது அப்படியே போயிடும் அப்போ அது சொல்றது வந்து தப்பே நான் இந்த வின்டர் டைம்ல வந்து கூட ஸ்ட்ரெஸ் வரது வெதர் வெதர நினைக்கிறேன் அந்த அது ஃபோக்கஸ் அங்கே வைக்கிறோம்

கேட்டதுக்கு நன்றி இன்றைக்கு கணக்கு டாப்பிக்கில் சும்மா அப்படியே போயிட்டு 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 வந்துட்டோமேட்டும் ஒரே ஆடிட்டம் ஓகே கேட்டதுக்கு நன்றி ஒரு தமிழ் பாட்காஸ்ட்னு நீங்கள் எங்கே கிளிக் பண்ணி தேடினாலும் மிச்ச எபிசோட்ஸ்க்கு கேட்கலாம் என்னத்தில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் கூகுளில் எல்லா இடத்துலையும் நன்றி கேட்டதுக்கும் மிக மிக நன்றி பழைய பாட்காஸ்டுக்கும் எல்லாம் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கும் நன்றி Next week Sandeep am bye umbe